எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அது அந்த ஆழமாக எனக்கு பதிஞ்சிருச்சு. அதனால் நான் மாஸ்டர்ஸ் பண்ணும்போது கேன்சரில் ரிசர்ச் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது டாக்டர் நிக்கி ஜோர்டன் அவங்கக்கிட்ட. அப்படி வந்து ஆய்வு பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸாக எனக்கு தெரிய வந்தது என்னென்னா, பிளாஸ்டிக் பேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கர்ப்ப புற்றுநோய் வரதை நான் தெரிய வந்தது அந்த ஆய்வில். அதுலேருந்து அப்புறம் இந்தியா திரும்பி வந்ததும் இப்போ ஜென்ரலாக வந்து நானும் ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஒய்ஃப் ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம இதுக்கு ஆர்கானிக்காக ஒரு ப்ராடக்ட் பண்ணால் என்ன, நம்ம வந்து இது மாதிரி இதனால் வந்து மக்களுக்கு இவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேஷுவலாக ஒரு டின்னரில் டிஸ்கஸ் பண்ணோம். பண்ணிவிட்டு ஓகே இதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணோம். பட் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஒரு 7 இயர்ஸாக வந்து நாங்கள் ரொம்ப கடுமையாக வந்து ஆர்&டி பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாழை நாரில் வந்து ஒரு நாப்கின் வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தயாரிச்சு. இந்த வாழை நார் மகத்துவம் என்னென்னா, வாழையடை வாழை என்ற பழமொழிக்கு தகுந்த மாதிரியே அதில் அவ்வளோ மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. அந்த வாழை நார் வந்து இட் கண்டெயின் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி, அப்புறமா பார்த்தீங்கன்னா அது வந்து குளிர்ச்சியாக இருக்கும். இதுதான் வந்து அதோட மிகப்பெரிய மகத்துவமே. அது மட்டும் இல்லாமல் இழுக்கிற நார்களையே வாழை நாருக்கு வந்து இயற்கையாகவே அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி ரொம்ப நிறையா இருக்கு. அதனாலவும் இது வந்து பெஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நாங்கள் இதை சூஸ் பண்ணணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா காட்டன் அப்புறம் வந்து மற்ற பேம்பூ இதெல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டிக்கு வந்து ஜென்ரலாக வந்து சாப் ஜெல் ஆட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஜெல்லு கெமிக்கல் இருக்கக்கூடாதுன்றது தான் எங்களோட மோட்டிவ். அதனால் நாங்கள் வந்து எந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நேச்சுரலாகவே அந்த அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இருக்குதுன்றதை நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா பனானா ஃபைபருக்கு மட்டும்தான், வாழை நாருக்கு மட்டும்தான் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டின்றது நேச்சுரலாகவே வந்து இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து வாழை நாரில் வந்து நாப்கின் பண்ணணும்னு முடிவெடுத்து அதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். இப்போ நான் நார்மலாக யூஸ் பண்ணுற சானிடரி நாப்கின்ஸில் SLS ஜெல்லுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஜெல்லு தான் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஏஜென்ட்டு. அது வந்து நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் அது வந்து நிறைய அப்சார்ப்ஷன் பண்ணுறதுன்னு ரொம்ப நேராக யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது பார்க்குறதுக்கு தின்னாக தான் இருக்குது. ஆனால் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் ஏன் அந்த துணுண்டு தின்னான பேடில் எவ்வளோ எப்படி அவ்வளோ எம்எல் ஆஃப் கண்டென்ட் வந்து ஹோல்ட் ஆகுன்றது நம்ம யோசிக்கணும். இந்த கமர்ஷியல் சானிடரி பேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நானே இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரேஷஸ் வந்திருக்கு. இப்போ என் ஃப்ரெண்டுக்கும் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே தான் நாங்கள் வந்து நானும் என் கணவரும் ஒரு ஆய்வில் வந்து வாழை நாரில் சானிடரி பேட்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ ஆவரேஜாக வந்து உமன் வந்து லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா 23-24 கேஜிஸ் ஆஃப் சானிடரி நாப்கின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்து ஒரு உரமாக வந்து இருக்கிறது இல்லை. இது பார்த்தீங்கன்னா வந்து டிகிரேட் ஆகிறதுக்கே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 800 இயர்ஸ் ஆகும். இப்போ வாழை நாரில் பண்ண சானிடரி நாப்கின் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து டிகிரேட் ஆகிடும். ப்ளஸ் வந்து பூமிக்கும் அது ஒரு உரமாக வந்து மாறிடுது. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் சானிடரி நாப்கின்ஸில் இருக்கிற இந்த வேஸ்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 800 இயர்ஸ் ஆகுது. இதனால் வந்து மழை தண்ணி பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து அப்சர்வ் ஆகாது. இது ஒரு பிளாஸ்டிக்காகவே இருக்கிறதுனால அதனால் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் ஒர்க்கர்ஸு அப்புறம் பப்ளிக் வந்து இது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது. இப்போ வந்து இது நீங்கள் நாளைக்கு வந்து ஃபயர் பண்ணும்போது அதனால் பொல்யூஷன் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமான வந்து ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இதனால் இருக்குது. ஸோ வாழை நாரில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற சானிடரி நாப்கின் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் உங்களுக்கு டிகிரேட் ஆகிடும். பூமிக்கும் அது ஒரு நல்ல உரமாகவும் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சானிடரி பேட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒரு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ண கம்மி அந்த பேட் ஸ்மெல் வரும். ஆனால் இந்த வாழை நாரில் நம்ம தயாரிக்கப்பட்ட அந்த சானிடரி பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த கெட்ட ஸ்மெல்லு கூட வர்றது கிடையாது. ஏன்னா அப்போ எது இதுக்கு உதாரணம் என்னென்னா, அந்த காலத்துலலாம் நம்ம வந்து சாப்பாடு வந்து வாழை இலையில தான் கட்டிட்டு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கெடவே கெடாது. ஏன்னா அதுக்கு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இயற்கையாகவே இருக்குது. இப்போ வாழை நாரில் தயாரிக்கிற இந்த சானிடரி பேட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்களே கட் ஓப்பன் பண்ணி பார்த்து தண்ணி ஊற்றி பார்த்தாலும் அதில் வந்து ஜெல் பாப் அவுட் ஆகாது. ஏன்னா அதில் சுத்தமாக ஜெல் இல்லை. இட் இஸ் கெமிக்கல் ஃப்ரீ, ரேஷ் ஃப்ரீ, பர்ஃப்யூம் ஃப்ரீ ப்ராடக்ட்.